السلام عليكم ورحمة الله وبركاته. ما شاء الله بارك الله فيكم. அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பரக்கத்துகளையும் செய்யணும். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கணும். உங்களுடைய ஸ்மைல் அதுல பரக்க செய்யணும். உங்களுடைய இல்ம், நீங்க படிக்கிற படிப்பு அல்லாஹ் அதுல பரக்க செய்யணும். உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் அதுல அல்லாஹ் பரக்க செய்யணும். எல்லாத்துலயும் அல்லாஹ் உங்க பரக்க. உங்களுடைய ஃபேமிலியில நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, குடிக்கக்கூடிய ஜூஸு, சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீமு, எல்லாத்திலையும் வல்ல உங்களுக்கு பரக்க செய்யணும். நான் துவா செய்துட்டு மஷாலா இந்த நேரத்துல உங்களை எல்லாம் சந்திக்கிறதா. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஓகே, நான் இவங்களுக்காக மட்டும் துவா கேட்டுட்டு இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்காகவும் தான் கேட்கறேன், எல்லாருக்காகவும் கேட்கறேன். உங்களுடைய உஸ்தாத், உங்களுடைய உஸ்தாதா எல்லாருக்காகவும் கேட்கறேன். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கும் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய டாபிக். இன்னைக்கு நான் எதை பத்தி உங்களோட நான் பேச போறேன், உங்களோட நிறைய ஷேர் பண்ணிக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினா அப்படின்னா அஊது பில்லாஹ், இதான் நம்ம பேச போறது. ஆனா இதை விட உங்களுக்கு நிறைய தெரியும். அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். மஷாஅல்லாஹ், நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் சொன்னேன் அஊது பில்லாஹ். ஆனா நீங்க மஷாஅல்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் பல தடவை தினமும் நிறைய முறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு தடவை இதை நாம எப்ப முக்கியமா சொல்றோம், சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை சொல்லாம செய்ய மாட்டோம் அப்படிங்கிற விஷயம் என்ன, யாருக்கு தெரியும், கை தூக்குங்க. மஷாஅல்லாஹ், ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல பாய்ஸ் கேக்குறேன், சொல்லுங்க மஷாஅல்லாஹ். நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, ஒவ்வொரு தடவையும் அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் எப்ப தவறாம சொல்லிட்டு தான் நாம அதை செய்வோம், அது என்ன, அதான் நான் கேட்ட கேள்வி. ஐ ஆஸ்கிங் திஸ் க்வெஸ்சன். ஓகே, யார் சொல்றது? பாய்ஸ், ஓகே, உங்க சான்ஸ் முடிஞ்சா. ஓகே, கேர்ள்ஸ்க்கு யாருக்காவது சான்ஸ் கொடுப்போமா? மஷாஅல்லாஹ், நான் எப்பவுமே கை தூக்குறவங்கல்ல, யாரு ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அவங்களுக்கு இன்னும் சான்சஸ் அதிகமா கொடுக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். ஏன்னா பெரிய பிள்ளையானவங்க அவங்க ஏற்கனவே குட்டி பிள்ளையா இருந்ததான பெரியவங்க ஆயிருப்பாங்க. அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு அந்த சான்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்ப குட்டி பிள்ளையா இருக்கிறவங்க அவங்க பெரிய பிள்ளையா இருக்க முன்னாடி இப்பயும் நாம வந்து நிறைய கேள்வி எல்லாம் கேட்டு அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கலாம். கிஃப்ட் எது இன்ஷாஅல்லாஹ், நான் உங்களுக்கு கிஃப்டே கிடைக்காட்டி கூட உங்களுக்கு துவா செய்வேன் இன்ஷாஅல்லாஹ். ஆனா பாருங்க, நான் ஆரம்பிக்கும் போது உங்களுக்காக நிறைய துவா செய்ய ஆரம்பிச்சேன் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, எப்ப இதை தவறாம மிஸ் பண்ணாம சொல்லுவோம், அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம், இது எப்போ? யார் சொல்றது? நீங்க சொல்லுங்க, எப்ப சொல்லுவோம்? யாராச்சும் பார்த்தாவா? யாராவது உங்களை பார்த்தாலே அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் அப்படி சொல்லுவீங்களா? மாஷாஅல்லாஹ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பதில் சொல்லியிருக்கிறீங்க. இந்த பதில் வந்து இதுவரைக்கும் யாருமே சொல்லாத பதில். யாராவது பார்த்தாலே நாம வந்து அவுது பில்லாஹி ஷைத்தான் சொல்லிருந்தோம். ஏன், என்ன காரணம், அது ஏதோ இருக்க? நீங்க ஒரு கேர்ள்னால யாரோ பாய் பார்த்தா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லுவீங்களா? எதுக்கு சொல்றீங்களா? யாராவது பார்த்தாலே, சரி சொல்லலாம், தப்பு இல்ல. யாரோ ஒரு பாய் வந்து இப்படி பார்த்தாலும் வச்சுங்க, அப்படி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு அதனால கம்மி கம்மி கம்மியா நாம வந்து லைட்டா சிரிச்சுக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். ஓகே, அடுத்து நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க, எதுக்கு சொல்லுவோம் அது? மாஷாஅல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். உங்க பேர் என்ன?
ஆயிஷா ஃபாத்திமா. அல்லாஹு அக்பர், எவ்வளவு அழகான பேரு ஆயிஷா ஃபாத்திமா. ஆயிஷா யாரு? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, நம்முடைய அம்மா அவங்க. ஏன்னா நம்முடைய நபியுடைய வைஃப்ஸ் எல்லாருமே நமக்கு அம்மா. அதாவது நமக்கு ஈமான்லாம் அவங்களுக்கு நம்ம அம்மான்னு அவங்கள மதிப்போம். நம்முடைய அம்மாவை விட நம்ம அவங்களை ரொம்ப நேசிப்போம். உம்முல் முஃமினீன், உம்முல் முஃமினீன்னா முஃமின்கள் எல்லாருக்கும் அம்மா. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. ஓகே, அதே மாதிரி ஃபாத்திமா, அந்த பேர் ரெண்டு பேர் வச்சிருக்கிறாங்க. அது யாரு தெரியுமா? ஃபாத்திமா யாரு? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய டாட்டர், மகள். ஓகே ஓகே, மாஷாஅல்லாஹ், அழகான பதில் சொன்னீங்க. ஆயிஷா ஃபாத்திமா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாகுமுல்லாஹு கைரா வ கைரன் ஜஸா. அல்லாஹ் உங்களுக்கு பெரிய நற்கூலி கொடுக்கட்டும். ஆன்சர் வந்துருச்சு. வேற ஆன்சர் ஏதோ இருக்குதா? யாராவது வேற இந்த ஆன்சர் இல்லாம வேற ஆன்சர் சொல்ல நினைக்கிறீங்களா? ஆ சொல்லுங்க. பயன் சொல்லுவதா? பெயருக்கா? பிரேயர். ஓ மாஷாஅல்லாஹ், பிரேயர் சொல்லுவாங்க. எஸ், ஆமா, பிரேயர். இனி கூட இப்ப நீங்க கிராத் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, ஆனா அது குரான் ஓதற்காக சொன்னீங்க, நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். மாஷாஅல்லாஹ், அதுக்கு மீனிங் கூட சொன்னீங்க, எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய, அது அதான சொன்னீங்க, தீங்கை விட்டு அல்லாஹ்வுடன் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம டாபிக் நம்ம பேச போறது அதுதான் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஊது பில்லாஹ். இத சொல்லும் போதே அழகா முதல்ல சொல்லணும், அஊது பில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பின்னாடி வந்து மாஷாஅல்லாஹ் ஒரு பிளாக் போர்டு இருக்கு. எஸ் மாஷாஅல்லாஹ், ஜஸாகல்லாஹ். கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஓகே, எக்ஸாம் மாஷாஅல்லாஹ், 5th, 7th, 9th, 11th, 13th, 14th, 13th, 16th. எஸ் எக்ஸாம் அவங்களுக்கு. நாம நேத்து வந்து என்ன மாஷாஅல்லாஹ் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்க. நான் வந்த பாத்தீங்களா என்னைய? ஏன் எக்ஸாம் எழுதும் போது என்ன பாத்துட்டு இருந்தீங்க? அப்ப ஆன்சர் தெரியாம இருந்தாதான் இதெல்லாம் பாத்துட்டு இருந்தீங்க. ஆன்சர் தெரிஞ்சவனும் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஆன்சர் தெரியாதான் இப்படிலாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது வந்தா அவங்கள பாப்பாங்க. அப்ப என்னை பார்த்தவங்களுக்கு ஆன்சர் தெரியாம இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, டைவர்ட் ஆயிட்டு இருக்கீங்க. நான் உங்களை பார்த்தேன், ஏன்னா நான் எக்ஸாம் எழுதுல உங்களை எல்லாம் பார்க்கதான் வந்தேன். ஓகே, பாரக்கல்லாஹ், ஜஸாகல்லாஹு கைரா, மாஷாஅல்லாஹ். நாம வந்து ஓகே, நாம வந்து முதல்ல எழுதிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, எழுதுவோமா? அழகா மாஷாஅல்லாஹ், வீடியோல கிளீனா இருக்குது. ஓகே, أعوذ بالله بالله تلي وتلي لا اوكي அப்புறம் من الشيطان கையெழுத்து நல்லா இருக்க? ஓகே, எனக்கு ஆசையா நான் எழுதுவேன். யாரெல்லாம் கையெழுத்து அழகா இருக்கணும் ஆசையா எழுதுறீங்களோ அவங்க அல்லாஹ்வோட துஆ செய்துட்டு எழுதுறீங்கன்னா இன்ஷா கையெழுத்து அழகா வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஷை மீன ஷை தா நெர் நி அர் ரஜீம். ஓகே, கீழே எழுதிடுவோமா? வேணாம், இது தனியா எழுதுவோம். ஓகே, الرجيم الرجيم اوكي ا يس கரெக்ட் மாஷாஅல்லாஹ். அவ்வளவு எழுதணும், அதுக்கு மேல ஆ ஆ உ அதெல்லாம் இல்ல. ஆ ஆ உ ஆ உ லவ்லி மாஷாஅல்லாஹ் பாய்ஸ், நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் ஓரமா உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நீங்களும் ஒதுங்கி இருக்கிறவங்க, ஒதுக்கப்பட்டவங்க இல்ல.
ஓகே இப்படி வந்துடுறேன், அப்பதான் நான் உங்களை பார்க்க முடியும். மஷாலா. ஓகே இப்ப பாருங்க இங்க, ஓகே எனக்கு தெரியுது, ஏன்னா அங்க யாராவது வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோல நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க வாவ் அகாடமியில இன்ஷால்லா, வாவ் அகாடமி யூடியூப் சேனல் இருக்குது, அதுல வந்து நீங்க இதே வீடியோ பின்னாடி கூட திரும்ப பார்க்கலாம் இன்ஷால்லா. ஓகே அதனால பாருங்க, கவனிப்போம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தொண்டையிலிருந்து வருது அழகா சொல்றோம். ஐனத்தை அழகா சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கேட்கவும் நல்லா இருக்கும். இங்க பாருங்க இது வந்து தால், இந்த தாலுக்கு மேல பொம்மை அதாவது பேஷ் அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப உ சவுண்ட் இருக்கும். அப்ப அந்த தால் சொல்லும்போது தால் மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே தால் சொல்லும்போது இங்க என்ன தால், தால் இந்த ஏரியா தால். ஓகே தால் தால் கேமரால சொல்லிடலாம், ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது இல்ல. ஓகே அப்ப தால் வேற வேல் வேற. இங்க பாருங்க இந்த நுனி நாக்கு, இந்த நுனி நாக்கு இந்த ரெண்டு முன்பல் இருக்குல்ல இது மறைக்குதா, ஃபைன் தள்ளிக்கலாம் கீழே தள்ளிக்கலாம். இங்க பாருங்க இந்த முன்பல் முன்பற்கள் இருக்குல்ல இந்த ரெண்டு பல், இந்த ரெண்டு இந்த இடத்துல வேல் வேல் ஒரு லைட்டான சவுண்ட் வரும் பாருங்க. அந்த இடத்துல ஒரு ஷாக் லைட்டா அப்படி உதற மாதிரி இருக்கும். தெரியுதா தெரியுதா, மாஷல்லா நீங்களாம் படிச்சிருப்பீங்க, நானு உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன்னு இல்ல, யாரோ வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியணும் இருக்கா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாஷல்லா நீங்களும் நிறைய பேர் அழகா ஓடிட்டு இருக்கீங்க. மாஷல்லா ஒரு அருமையான மதரசா, அல்லாவுடைய மஸ்ஜிதிலேயே மதரசா. மாஷல்லா அல்லாஹு நீங்களும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும், ரொம்ப அல்லாவுக்கு நன்றி சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அதிக அதிகமா சொல்லணும். எனக்கெல்லாம் வந்து நான் குட்டி பையனா இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு மதரசாக்கள் கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன், எடை இருந்தும் கூட நான் அந்த மாதிரி மதரசாக்கள்லாம் போகாமலே டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சேட்டை பண்ணா டைம் எல்லாம் வீணா போயிடும். யார் கரெக்டா போய் உட்கார்ந்து படிக்கிறாங்களோ அவங்க தான் சீக்கிரமா படிச்சு முடியும். சேட்டை பண்றவங்க அல்லாஹ் நாடி அப்புறம் பின்னாடி அல்லாஹ் நம்ம நிறைய படிக்கலையே நம்ம இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கவலை வரும்போது நான் இப்ப நல்லா ஓதிக்கணும், இப்ப நல்லா சரி செய்துக்கணும், ஏன்னா அல்லாஹ் நான் போனா எனக்கு சொர்க்கம் வேணுமே அப்படின்னு அப்ப புத்தி வரும்போது அதெல்லாம் எல்லாரும் கிடைக்காது. அப்புறம் நான் கொஞ்சம் பெரிய பையனா ஆக ஆக அப்புறம் தான் ஓ ஓகே ஓகே நான் வந்து நல்லா பழகிக்கணும், நல்லா தெரிவா ஓத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். மாஷால்லா நீங்கெல்லாம் வரணும், குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் மாஷால்லா அழகாக ஓத ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அல்லாவுக்கு நீங்க ரொம்ப தேங்க் பண்ணணும், அல்லாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும், அல்ஹம்துலில்லாஹ் அதிகமா சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் எல்லா ஆல் பிரைஸ் பீ டு அல்லாஹ், எல்லா புகழும் எல்லா நன்றியும் அல்லாவுக்கு தான். அப்ப பாருங்க இந்த தால் வந்து தால் மாதிரி சொல்லக்கூடாது, தால் அவுது து து அவுது நோ தப்பு, அவுது தப்பு, ஏன்னா அங்க ஐன் தப்பா சொல்றது. எஸ் மாஷல்லா சொல்லுங்க பாபா. இல்ல நான் சொன்னேன் நீங்க அதுக்கடுத்து நீ ஃபாலோ பண்ணணும். இந்த லூ சொல்லும்போது லூனி இழுத்துற கூடாது, அப்படி இழுத்துக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சரியா. அப்ப வந்து அது நம்ம 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 நல்ல அழகா சொல்றோம் நினைச்சுக்கிட்டு நாம அதனுடைய அந்த எழுத்துக்கு என்ன சவுண்ட் இருக்குமோ அந்த சவுண்ட் எல்லாம் விட்டு அப்படியே குட்டி கரண் அடிச்சுட்டு மேல மேல போக கூடாது சரியா, அப்படியே தாவிக்கிட்டு போக கூடாது, அந்த லிமிட்டுக்குள்ளதான் இருக்கணும். ஓகே அப்ப வந்து நீட்டக்கூடாது, தேவையில்லாம நீட்டக்கூடாது. அப்போ இத இங்க இது வந்து ஹம்சான்னு சொல்லுவாங்க, இதுக்கோட சவுண்டு ஆடா. இது எப்படி சொல்லுவாங்கன்னா காயிதா இருக்குது, காயிதானா அந்த மேல இருக்கிற ஃபத்ஹா இருக்குது இல்ல, இந்த ஃபத்ஹாவை வச்சு சொல்லும் போது ஹம்சா ஃபத்ஹா அவ்வளவுதான் சவுண்ட். இழுத்தா என்ன ஆகும்னா அப்ப பக்கத்துல ஒரு அலிப்பு இருந்தாங்கன்னா அது ஆன் இழுப்போம், இழுப்போம் இல்லையா, அது வந்து எப்ப ஒரு அலி பக்கத்துல வரும்போது நீட்டுறதுக்கு தான் இழுப்போம். ஆனா அங்க பக்கத்துல இது ஹம்சா, இது ஹம்சா தான் இதுக்கு பேரு. அலிஃபுன்னு ஏன் வரும்னு கேட்டா
அலிப் வந்து இப்போ இங்கே அலிப் இருக்குது, எங்க பாப்போம், இங்க வந்து இதே வந்து சொல்றாங்கல்ல அது இருந்துச்சு அப்படி மேல இருக்கு சொல்றோம் இது ரொம்ப ஈஸியா எல்லாரும் தெளிவாங்க. பில்லாகி சாதாரண பில்லாகி இத நம்ம சேர்த்து பில்லா பில்லாஹி இவங்க பாருங்க அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி மாஷாஅல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ் உங்களை எல்லாரும் பார்க்கச்சு. நெக்ஸ்ட் இப்போ மின் அதுக்கு அடுத்து அஷ்ஷைத்தான் இந்த ரெண்டையும் சேர்க்க போறோம். இப்ப சேர்க்கும் போது மீனஷ் இந்த ஷா இருக்கு பாருங்க ஷீன் இந்த ஷீன்ல இந்த சவுண்ட் வந்தாதான் அது ஷீன். ஓகே அப்ப இஷ் 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 இந்த சவுண்ட் மீனஷ் 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 நீங்க அது இப்படி சொல்ல சொல்ல மீனஸ் மீனஸ் அதாவது சிலர் அந்த இஷ் சவுண்ட் இல்லாம மீனஷ் 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 அப்படி இல்லை அப்படி தெளிவா மீனஷை பா மீனஷை பா இது இங்க பாருங்க மீன் மின்னுக்கு அடுத்து சேர்க்கிறோம் நோனையும் ஷீனையும் மீனஷ் ஏன்னா ஃபத்தா இருக்கு ஷா அப்ப மீனஷ் ஷை ஷை ஏ இதுக்கு மேல சுக்கு இருக்கு ஷீன் யா ஷை ஓகே ஃபத்தாரோட சேர்க்கும் போது மீனஷ் ஷை பா இங்க பாருங்க இந்த என்னது ரெண்டு எழுத்து இருக்கு பாருங்கீங்களா இங்கேயே இங்க பாருங்க ஒன்னு தா ஓகே தா இது நம்முடைய வாய் எப்படி இருக்கு பாருங்க த த த எஸ் அலி த த த இந்த த உடைய சவுண்ட் வேற ஓகே அதுக்கு அடுத்து ப இது வந்து ப ஓகே இது பாருங்க ப இது வாய் குவியும் இங்க பாருங்க வாய் பாருங்க த ப த ப த ப ப த ப த ப சொல்லும் போது அதெல்லாம் இருக்காது த வந்து கண்ண குவியாது கண்ணத்துல அந்த மாதிரி த கண்ண விரியும் ஆனா இதுல வந்து ப சொல்லும் போது லைட்டா அப்படி 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 ஆகும் ஓகே அப்போ இந்த ப இங்க தான் இருக்கு ஏன்னா பக்கத்துல அலிப் இருக்குன்னா மீனஷை ப மீனஷை ப மீனஷை ப நிர்வஜி இது இந்த நூனை சேர்த்துருவாங்க ஆனா இங்க இதுதான் ஒரு பெயர் இது நேம் அஷ்ஷைத்தான் இதுதான் அல்லாஹ் படைச்ச படைப்புல எத்தனையோ படைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அந்த படைப்புல ஜிங்கள்னு நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்களையும் அல்லாஹ் படைச்சிருக்கான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கிரியேஷன்ஸ் எவ்வளவோ இருக்குது ஓகே முதல்ல நீங்க நான் என் கண்ணுக்கு நீங்க தெரியும் உங்க கண்ணுக்கு நான் தெரியறேன் ஓகே இது மஸ்ஜித் இது ஒரு கட்டடம் மாஷா அல்லாஹ் கண்ணுக்கு தெரியுது
இதோ லைட்ஸ் எரியுது, இதோ ஃபேன் ஓடுது. ஓகே, அல்லாஹ் படைச்சதுதான், எல்லாமே நமக்கு அல்லாஹ் படைச்சதுதான். அந்த மொபைல் போன் இருக்குது, ஓ இந்த சாப்பீஸ் இருக்குது, இது கூட அல்லாவால் படைக்கப்பட்டது. அல்லாஹ் படைக்காம நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது. மனுஷன் அதுல வேலை செய்யறான். அல்லாஹ் படைச்சிருக்கிறதுலதான் மனுஷன் வந்து சாப்பீஸ படைக்கிறான், அதோ சாப்பீஸ உருவாக்குறான், மனுஃபேக்சரிங். ஓகே, அந்த மாதிரி அல்லாஹ் காத்த படைச்சிருக்கான், கண்ணுல தெரியல ஆனா படைச்சிருக்கிறான், ஆனா ஃபீல் பண்றான். ஓகே, அதே மாதிரிதான் சூரியனை படைச்சிருக்கான், நிலாவை படைச்சிருக்கான், வானத்தை படைச்சிருக்கிறான், பூமியை படைச்சிருக்கிறான், உங்களுடைய மம்மி டேடி, என்னுடைய மம்மி டேடி, எல்லாரையும் அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். இதுல இதெல்லாம் விட்டு அல்லாஹ் படைச்சிருக்கிறது, கண்ணில் நமக்கு பார்க்க முடியாத ஒரு படைப்பு, ஒரு கிரியேஷன் தான் ஜின். ஓகே, அந்த ஜின்ல ஒருத்தன் முக்கியமானவன், அவன் தான் ஹெட், ஜின்கள்ல ஹெட்டா இருக்கிறவன், அவன் தான் அஷ்ஷைத்தான். அவனுக்கு பேரு இப்லிஸ். இவனுக்கு பேர் என்ன தெரியுமா? இங்க இருக்கு இப்லீஸ். ஓகே, இப்லீஸ். ஓகே, இப்லீஸ் இப்லீஸ் இருக்கானே, அவன் ஒரு அவன் தான் ஜின்களுக்கு ஹெட். ஜின்கள்ல யாரெல்லாம் கெட்டவங்களோ, ஏன்னா ஜின்கள்ல நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து இந்த இப்லீஸ் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றானோ அதன்படிதான் நடப்பாங்க. அல்லாஹ்வுக்கு தான் அவங்க வணங்குவாங்க, இப்லீஸ வணங்க மாட்டாங்க. இந்த இப்லீஸ் இருக்கானே இவனை ஷைத்தான் சொல்றான். இந்த இப்லீஸ விட்டு இவன் நமக்கு நிறைய கேடு செய்வான், நிறைய நம்மை கெடுக்க பார்ப்பான், கெட்டதெல்லாம் செய்யணும்னு நாம செய்யறத அவன் ஆசைப்படுவான், அதுக்காக நம்மை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பான் இப்லீஸ். அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், அல்லாஹ்தான் அவனை படைச்சிருக்கான் ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டான். இப்ப இவனை பத்தியும், இவனை விட்டு நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். நான் பாதுகாப்பு கேட்கிறேன், அப்போ அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது நம்பர் ஒன். அந்த அல்லாஹ் படைச்சிருக்கிறதுல ஒரு கெட்டவன் ஷைத்தான் இப்லீஸ், இவனை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். நம்பர் டூ, ஓகே, இவனை பத்தி தெரிஞ்சுக்கும் போது இவருடைய ஹிஸ்டரி, இவனுடைய ஸ்டோரி, இவனுடைய நிலைமை என்ன ஆச்சு, இவன் உண்மையில யாரு, எப்படி இருந்தான், அப்புறம் என்ன ஆனா, இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதாம். ஓகே, நம்பர் த்ரீ, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்படி இந்த மூணு விஷயங்களை பார்க்கும் போது நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்பர் ஒன். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருக்குது, அதுதான் நம்பர் ஃபோர். முக்கியமான விஷயம் பாதுகாப்பு தேவை. இதுல இருந்து உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை இன்ஷால்லா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நிறைய உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் இன்ஷால்லா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம திரும்ப ஒரு தடவை இந்த துஆ, துஆனா பிரார்த்தனை, அல்லாஹ்வ நாம நமக்காக ஒரு துஆ செய்யறோம், அந்த துஆ தான் இது. ஷைத்தான விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கிறோம், ப்ரொடெக்ஷன். ஓகே, அல்லாஹ் நம்மை காப்பாத்தணும் அப்படின்னு கேட்கணும். அந்த காப்பாத்துறது யாரை விட்டு? ஷைத்தான விட்டு. ஷைத்தான விட்டு அல்லாஹ் காப்பாத்தல நம்மை அப்படின்னா, ஷைத்தான் நமக்கு செய்யற கேடு, அவன் நமக்கு செய்யற தீமை, நமக்கு ஏதாவது பேட் திங்ஸ் அவன் செய்திருவான், நமக்கு ஏதாவது சம் டேஞ்சர்ஸ் அவனால நடக்கும். ஓகே, எவில்ஸ் நடக்கும். அப்ப அதுக்கெல்லாம் அல்லாஹ்ட்ட தான் திரும்பி ஆகணும் இல்லையா? அப்ப முதல்ல நம்ம அஊது சொல்லுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். இத சொல்லும் போது நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் என்ன தெரியுமா? நூனை ரெண்டு தடவை சொல்லிடுவாங்க. ஒரு நூல் இங்க வந்து இதுல இருக்கிற நூல் இருக்கு இல்லையா, இந்த நூலுக்கு ஒண்ணு சொல்லிடுவாங்க, மீன ஷைத்தான் வந்துருச்சா. அப்புறம் என்ன செய்வாங்க, திரும்ப மீன ஷைத்தான் நிர்ரஜீம். அப்ப இன்னொரு நூல் வந்துருச்சா, நிர்ரஜீம்ல ஒரு நூல் வருது, ஆனா அங்க அர்ரஜீம் இருக்கா நிர்ரஜீம் இருக்கா? அர்ரஜீம் தான் இருக்குது, அர்ரஜீம் தான் இருக்கு. அப்போ ஏற்கனவே உள்ள அந்த ஷைத்தான்ல இருக்கிற நூலை சேர்க்கறதுக்கு தான் நம்ம நிர்ரஜீம் சொல்றோம். நம்ம ரைட் கரெக்ட் தானே? நான் சொல்றது ஒரு நூலா ரெண்டு நூலா?
எஸ் ஒரு நூல் தான் இருக்குது. அப்ப ஷைத்தான் இர்ரஜிம் தான், ஷைத்தான் மின ஷைத்தான் இர்ரஜிம் தான். அதை வந்து சிலர் கவனம் இல்லாம சொல்லலாம். அது நமக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இப்படி வரும், அந்த மிஸ்டேக்ஸ நாம டீச்சர் மூலமா அதை சரியா கவனிச்சு திருத்துறவங்க மூலமா நாம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப கவனமா கேளுங்க. அப்போ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னைக்கு நாம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பத்தி பேசும்போது சரி இதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல ப்ரொனன்சியேஷன் எப்படி இதை சொல்லணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, நான் பாதுகாப்பு கேட்கிறேன் அல்லது பாதுகாப்பு தேடுகிறேன் அர்த்தம். அப்போ அல்லாஹ் தான் பாதுகாக்கிறோம், வேற யாரும் பாதுகாக்கிறவங்க இல்லை. உண்மையா நம்மை படைச்சது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் தான் ஷைத்தானை படைச்சிருக்கான். அவனை விட்டு நமக்கு பாதுகாப்பு வேணும்னா நம்மை படைச்சவன்ட்ட தான் நம்ம பாதுகாப்பு கேட்டான். நம்மை படைச்சவனை விட வேறு யாரும் நம்மை பாதுகாக்கிறவங்க இல்லை. ஏன்னா அல்லாஹ் எல்லா சக்தியும் உள்ளவன், அவனால முடியாதது எதுவுமே இல்லை. அல்லாஹ்வால எல்லாமே முடியும். அல்லாஹ் தான் வானங்களை படைச்சவன், பூமியை படைச்சவன், கடலை படைச்சவன், தண்ணீரை படைச்சவன், மீன்களை படைச்சவன், யானையை படைச்சவன், கொசுவை படைச்சவன், உங்களை என்ன எல்லாரையும் படைச்சவன் அல்லாஹ். அவனால மட்டும்தான் படைக்க முடியும். அவன் தான் அல் ஹாலிக். அல் ஹாலிக்னா என்ன? படைக்கிறவன். அவன் மட்டும்தான் படைக்கிறான். அல் அல்லாஹ் சிறந்த முறையில் படைக்கிறான். அப்படி அல்லாஹ் படைச்சிருக்கிறவன் தான் நாமெல்லாம். அப்ப அல்லாஹ் நம்ம படைச்சிருக்கான்னா நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு பாதுகாப்பு வேணும், நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா நம்ம அல்லாஹ்ட்டதான் ஃபர்ஸ்ட் திரும்பணும், அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். அந்த துஆவுல ரொம்ப முக்கியமா ஷைத்தானை விட்டு நம்ம தப்பிக்கணுங்கிறது கேட்கிற துஆ தான் இது. இது எங்க வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். எவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய லைஃப்ல வரும்போது நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணும். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை விட சத்தம் உயர்த்தி, அதாவது குவாரல், அதாவது கூச்சல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் செய்யறாங்க. ஒருத்தர் கத்துறாரு, அவரை விட இன்னொருத்தர் கத்துறாரு, அவரை விட இவர் கத்துறாரு, இவரும் கத்துறாரு, அவரும் கத்துறாரு. ரெண்டு பேரும் கத்தி 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 அவங்களுடைய குரல் அப்படியே ரைஸ் ஆயிட்டு இருக்குது, அவருடைய வாய்ஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. பார்க்கும்போது பக்கத்துல ஒருத்தர் வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபி, நம்முடைய நபி, இவங்க ரெண்டு பேரிடம் உள்ள இந்த பிரச்சனைக்கு என்னிடம் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை இவங்க சொன்னாங்கன்னா இப்படி இருக்க மாட்டாங்க, அல்லாஹ் அவங்கள பாதுகாத்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, இவங்க சொல்ல வேண்டியது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னாங்க. அப்ப என்ன, விரட்டப்பட்ட, எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுகிறேன் இவங்க சொன்னாங்கன்னா உண்மையிலே அவங்க இந்த மாதிரிலாம் கத்த மாட்டாங்க, சண்டே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து தெரியுது, நம்பர் ஒன், ஷைத்தான் நமக்கு மத்தியில சண்டைய மூட்டுவான். ரெண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்துறாங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல, ரைஸ் ஆகுதுல, சத்தமா கத்துறது இருக்குல்ல, இதுக்கு காரணம் ஷைத்தான் தான். நல்லா திரி விடுறான், கீ கொடுக்குறான், நல்லா சவுண்ட் வை, சவுண்ட் நல்லா கத்து, நீ கத்த கத்து அவனு கத்துவான், நீ கத்து அவனு கத்து கத்து கத்து. அப்புறம் மூணாவது என்ன நடக்கும், அவ்வளவுதான் சண்டை, இவன் ஓங்கி அடிச்சுருவான், அப்புறம் அவனும் அடிச்சிருவான், அப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, புரள்வான், அவ்வளவுதான் புரள்வான். கடைசியில ஒருத்தனுக்கு கை உடஞ்சிருக்கும், கால் உடஞ்சிருக்கும், அது இது, ஒருத்தர் கண்ணுல வீங்கிருக்கும், ஒருத்தர் இங்க வீங்கிருக்கும், ஊர் வீங்கிரும், முகர்ந்த ஒரு மாதிரி ஆயிரும், அப்படி எல்லாம் நடக்கும். அப்புறம் ஒருத்தன் வயிறு வலிக்குதுங்களா, ஏன்னா வயிற்றுல குத்திருப்பான், எல்லாம் நடக்கும். அப்ப ஷைத்தான் இதைத்தான் விரும்புறான், அவனுக்கு இதுதான் வேணும், இப்படி எல்லாம் நீங்களாம் சண்டை போட்டு சாவுங்கடா அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறான். அப்ப ஷைத்தானை விட்டு நம்ம முதல்ல, நமக்கு ஒருத்தர் கோபம் வருதுன்னு, அந்த கோபம் எதனால தெரியுமா வருது? ஷைத்தான் தான் கோபத்தை கொண்டு வர்றது. அதாவது நம்ம ரத்தத்துல ஷைத்தான் இருக்கானே ஓடிட்டு இருக்கான், ரத்தம் உள்ள ஓடிட்டு இருக்கு,
ஓகே. அந்த ரத்தத்தை எடுத்து பார்த்தா ஷைத்தான் தெரிய மாட்டான். ஏன், நான் முதல்ல சொன்னேன், ஷைத்தான் ஒரு ஜின், ஜின்னா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஓகே, கண்ணுக்கு தெரியாத ஷைத்தான் நம்முடைய ரத்தத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறான். இது எதுக்கு அப்படின்னா, நமக்குள்ள ஏதாவது பிரச்சனைகளை நம்ம தப்பு செய்யறதுக்கு தூண்டி விடும். அப்போ ரத்தத்துல ஓடி இருக்கிறவன் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கோபத்தை கொண்டு வர பார்ப்போம். அப்ப நம்ம கோபம் வருதுன்னா, கோபம் வர்றவங்க உடனே என்ன செய்வாங்க, அது கோபம் வர்றவங்க நல்ல முஸ்லீமா இருந்தா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர் நினைக்கிறவங்க மாஷா அல்லாஹ் அவர் சொன்னது போல அழுது இல்லாயின்னு சொல்லுவாங்க. மாஷா அல்லாஹ் வெரி குட். உங்க பேர் என்ன? ஹபீத். மாஷா அல்லாஹ் ஹபீத். அவர் அழகான பதில் சொல்ல, கோபம் வர்றவங்க என்ன செய்வாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அழுதுகளை விஷயத்தாலஜி சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கோபம் வர்றவங்க நிறைய பேர் அதெல்லாம் சொல்றது இல்ல, கத்த ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா, அதான செய்யறாங்க. அப்போ அது தப்பு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, ரெண்டு பேரும் சத்தப்பட்டு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னிடம் ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை இவங்க சொன்னாங்கன்னா அல்லாஹ் அவங்களை பாதுகாத்துருவாங்க. அப்போ இது வெறும் நமக்கு கோபம் வர்றப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நாம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா ஷைத்தான் எப்பவுமே நம்ம கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அதுக்கு வேலை செய்வோம், நம்ம மைண்ட்ல நம்முடைய மனசுல ஏதாவது ஒரு கெட்ட நினைப்ப போடுவோம். நீ இதை செய்ய, நீ அந்த கேம்ஸ் விளையாடு, அந்த மொபைல உங்க அம்மா அப்படி திருப்பி பண்ணி எடுத்துக்க எடுத்துக்க, நீ எடுத்துட்டு அவங்க இல்லாத பண்ணி நீ வச்சு விளையாடிட்டு, நீ வந்து இதை செய்ய, நீ அதை பாரு, நீ வந்து திருடு, இப்படி பண்ணு, யாரும் பார்க்கல, நீ செய்ய, இப்படிலாம் மனசுல ஷைத்தான் போட்டுக்கிட்டே இருப்பான். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு அல்லாட்ட கேட்டு அல்லா நம்மை பாதுகாத்தா மட்டும்தான் இந்த பாவம் இந்த கெட்ட காரியம் இதெல்லாம் நம்ம செய்யாம தப்பிக்க முடியும். இல்லைனா சும்மா இருந்தா கூட ஷைத்தான் சார் ரெண்டு பேரும் இருந்தா மத்தவங்களுடைய குறைய பத்தி பேச வைப்போம். நீங்க ரெண்டு பேர் பேசுறீங்கல்ல, நீங்க இந்த அந்த பொண்ணை பத்தி பேசு, அந்த பையனை பத்தி பேசு, அவன் அவன் இப்படி அப்படி பேசு, உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க பத்தி இப்படி அப்படி பேசு, உங்க டீச்சரை பத்தி பேசு, உங்க டீச்சரை பத்தி அப்படி இப்படி குறை பேசு, இப்படிலாம் ஷைத்த போடுவான். ஆமா, உங்க அண்ணனை பத்தி குறை சொல்லு, உங்க அம்மாவை பத்தி குறை சொல்லு, மத்தவங்க எங்க அம்மா இப்படி அப்படி போய் சொல்லு அப்படின்னு சொல்ல இருப்பான். அப்புறம் நீங்க யாராவது நீங்க எல்லாம் இருக்கீங்க சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் மாஷா அல்லாஹ் குட் ஸ்டூடெண்ட்ஸ், சிலர் என்ன செய்வாங்க, அவங்க வந்து உடனே அவங்க அம்மாவை பத்தியே அவங்களுடைய ஃப்ரெண்ட் கிட்ட போய் எங்க அம்மா இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு, அல்லாஹ் மன்னிக்கணும், நஊது பில்லாஹ், அல்லாஹ்வோட நம்ம பாதுகாப்பு கேட்கணும். இதெல்லாம் கெட்ட குணம், மத்தவங்களை பத்தி குறைய சொல்றது இதெல்லாம் கெட்ட குணம். அப்புறம் ஷைத்தான் மெயினா ஒண்ணு சொல்ல வைப்போம், பொய் சொல்லு, இப்படிதான் நீ செய்த இல்ல, செய்யலன்னு சொல்லு, செய்யலையா, செய்யலன்னு சொல்லிடு அப்படி சொல்ல வைப்போம். அப்ப ஏதாவது காரணத்தை தொழுதுலையா நீ, ஒன்னும் பிரச்சனை இல்லை, யாரு பார்த்தா தொழுதுட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல சொல்லிடுவான் ஷைத்தான். தொழுதுட்டேன்னு சொல்லு, நீ ஓதலையா ஓதிட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொன்னு ஷைத்தான் செய்வான். சரி, எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோமா, ஷைத்தான் சொல்லுவான், எல்லாரும் அமைதியா கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீ என்ன செய்ய, பக்கத்துல உன் ஃப்ரெண்டு உனக்கு பிடிக்கும்ல கிள்ளி விட்டுரு அப்படின்னு. ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல, பிடிச்ச போறாரு கிள்ள முடியும், பிடிச்சு கிள்ளி விடு அவரு அப்படி. அவ அந்த பொண்ணு அந்த அந்த ஃப்ரெண்டு கிள்ளு பாக்குற நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படி. அப்புறம் அந்த பொண்ணுக்கு மைண்ட்ல வரும், கிள்ளிட்டாலே நாம தெரியாம கிள்ளணும் அப்படி அப்படி மண்டைய தூக்கு எல்லாரையும் பாரு, வேடிக்கை பாத்துக்கு. அப்புறம் எல்லாரும் இப்படி எழும்போது அப்போ இந்த மாதிரி எல்லாம் சைத்தான் போடுவான். அப்புறம் பசங்க நின்றுட்டு இருப்பாங்க, ஒரு ரவுண்டு ஒரு சுத்தி சுத்தி சுத்திட்டு சுத்திப்பான். அப்புறம் பக்கத்துல இருந்தா அவன் அவரும் அந்த பையனும் அப்புறம் அப்படி அப்புறம் வரிசையா ஒவ்வொருத்தரும். இப்ப ஒருத்த ஆரம்பிச்சா இவரு பண்ண இவரு இப்படி இருப்பாரா பக்கத்துல இருக்கோரு இப்படின்னு உஸ்தாத் அடிப்போம் அப்படின்னு.
அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவா எப்படின்னு நீங்க பண்ணுவேன், நானே பண்ணுவேன். அப்புறம் இங்க பக்கத்துல இன்னொருத்தவன், நீங்க ரெண்டு பேரும் இவங்க பாக்கு. அப்புறம் அந்த பக்கம் ஒருத்த அவா சைத்தா பாத்தீங்களா, எப்படி தொட்டிக்கிறான் பாத்தியா, இந்த தொழுதி கெடுக்கிறதுனே ஒரு சைத்தா இருக்கான். சைத்தான்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி மனுஷங்களை நிறைய பேர் இருக்கிறாங்களோ அதே மாதிரிலயே சைத்தானே நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ளிஸ் மெயினான ஆளு, அவன் தான் ஹெட். அவனுக்கு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை அவன் தினமும் மக்களை போய் கெடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பான். ஓகே, அப்போ அந்த அனுப்பி வைக்கிறவங்க போய் கெடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் போவாங்க, ஒவ்வொருத்தையும் போவாங்க, ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரி வருவாங்க. ஓ பாத்திமாட்டை எப்படி போனா கெடுக்கலாம், ஓ முஸ்திராட்டை எப்படி போனா கெடுக்கலாம், முஸ்தபாட்டை எப்படி போனா கெடுக்கலாம், அப்புறம் இப்படியே இப்படி 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 கெடுக்கிறதுக்கு கூட்டமொத்தமா ஒவ்வொருத்தரும், நான் இவனை கெடுக்கிறேன், நீ அவளை கெடு, அவனையும் இவனையும் சேர்த்து நாம கெடுப்போம் இப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிட்டு கெடுக்க போவான். அப்போ சைத்தம் தொழுகையை கெடுக்கிறதுக்குன்னு வருவான். இன்னொரு சைத்தா இருப்பான், அவன் எப்ப பார்த்தாலும் கரெக்டா சுபு நேரத்துல நல்லா இருக்கான், நான் எழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா படுக்க போது நான் எழுதி எழுப்பிட்டுருங்க அப்படின்னு, ஆனா நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு. சைத்தா நினைச்சா, அந்த சைத்தா நினைச்சா இன்னும் நேரம் இருக்கு, நல்லா தூங்கு, நல்லா தூங்கு. உடனே பெட்ஷீட் எடுத்து இன்னும் நல்லா பூத்திக்கிறது, பெட்ஷீட்குள்ளேயே உருள்றது, சரி பெட்ஷீட் உருள்றது. இதெல்லாம் சைத்தா எப்படியாவது பண்ண வச்சு ஆக மட்டும் தொழுத விடக்கூடாது, நல்லதை செய்ய விடக்கூடாது, நல்லதை பேச விடக்கூடாது, இதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த மாதிரி நம்மிடம் வந்து விஷயங்களை, அல்லாவுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்முடைய நபி சொன்னதுக்கெல்லாம் தலைகளா செய்யணும். அப்புறம் அதே மாதிரி நம்முடைய அம்மா ஒண்ணு சொன்னா அதுக்கு தலைகளை பண்றது, நம்முடைய அப்பா ஒண்ணு சொன்னா அதுக்கு தலைகளை பண்றது, கேட்டு சிரிக்கிறது, செய்யறதுல செய்து சிரிக்கிறது, இது எல்லாத்தையும் செய்யணும். கேட்டா எங்க அம்மா சொன்னா கேட்கவே மாட்டேன் அப்படின்னு, அம்மா சொன்னா கேட்க மாட்டேன், ஆமா அம்மா இல்ல ஏன் அம்மா சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு தலைகளை இருக்கு பத்தியா. சைத்தா எப்படி போடுறான், அதான் அம்மா சொன்னா கேட்பேங்கிறது வேற, ஆனா இங்க என்னன்னா எங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டேன். சரியா, என்ன அநியாயம் பத்தியா, இதெல்லாம் இந்த அநியாயத்தெல்லாம் செய்ய வைக்கிற யாரா ஒரு பெரிய அநியாயக்காரா இருக்கிறான், அவன் தான் இப்ளீஸ். அவன் தான் அவனுடைய கூட்டத்தை அனுப்பி, சைத்தானை அனுப்பி, பல சைத்தான்கள் ஜின்களை அனுப்பி நம்மை வந்து கெடுக்கிறதுக்கு இந்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன, நிவாரணம், நமக்கு இதுக்கு தேவையான மருந்து. இது ஒரு பெரிய நோய் நம்ம வாழ்க்கையில, இப்படி நம்ம லைஃப்ல இந்த மாதிரி நிறைய வரும். அப்ப நமக்கு இதுக்கான பாதுகாப்பு கிடைக்கணுமா இல்லையா, அதுதான் மருந்து. அந்த மருந்து அல்லாட்ட மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ் யார பாதுகாக்கல, யார் அல்லாட்ட திரும்பலையோ, அல்லாட்ட துஆ கேட்கலையோ, அல்லாஹ்வுக்கு ஒபே பண்ணலையோ, அவங்களால சைத்தானை விட்டு தப்பிக்கவே முடியாது. சைத்தான் எப்படியெல்லாம் திருப்பணுமோ அதை திருப்பணும் வேலை செய்துட்டே இருப்பான். அவன் எங்க போனாலும் நம்மோட வருவான். ஆமா, நம்ம வீட்டுக்குள்ளே வருவான், நாம சாப்பிடுற இடத்துல இருப்பான், நம்ம தண்ணீர் குடிக்கும் போது இருப்பான். ரசூலுல்லாஹ், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி இதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்லி நம்முடைய நபி சொல்லியிருக்காங்க, சைத்தான் உங்களுடன் எப்போதும் வருகிறான், நீங்கள் சாப்பிடுவதும் உட்கார்கிறான். அதனால தான் பிஸ்மில்லாஹ், அல்லாவின் பெயரை சொல்லி, இன் த நேம் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னு அல்லாவின் பெயரை சொல்லி நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். அந்த சாப்பாடு அப்பதான் நமக்கு உண்மையா நமக்கு வரும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், உள்ள இருக்கிறான்னு சொன்ன எதுல ஓடிட்டு இருக்கான், ரத்தத்துல. அவன் என்ன செய்வான், நாம சாப்பிடுற சாப்பாடுலாம் உள்ள போய் வயித்துல நல்லா டைஜஸ்ட் ஆகும்போது சூப்பர் அப்படின்னு. அப்ப அந்த சாப்பாடுலாம் டைஜஸ்ட் ஆக ஆக சைத்தானுக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவனுக்கு பவர் கிடைக்கும், அவனுக்கு சக்தி கிடைக்கும், எனர்ஜி. ஓகே, உண்மை தானே, அவனுக்கு எனர்ஜி கிடைக்குமா, ஏன்னா ரத்தத்துலதான இருக்கிறான், அவனுக்கு அவன் நல்ல பவர் கிடைக்கும், அவன் இன்னும் நல்லா ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் அடைஞ்சிருவான். எனக்கு தான் கிடைச்சிச்சு அந்த சாப்பாடுல, ஏன்னா பிஸ்மில்லா சொல்லல. நம்ம தண்ணீர் குடிக்கிறோம், பிஸ்மில்லா சொல்லியா, ஷைத்தானுக்கு வெரி ஹாப்பி, ஷைத்தானுக்கு ஹாப்பி ஆயிரும். நாம ஏப்ப விடுறதெல்லாம் அவனுக்கு தான் ஹாப்பி, ஓ சூப்பர் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு நாம பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டு ஏப்ப விட்டாலும் ஹாப்பி, இன்னொன்னு கொட்டாவி விட்டா சிரிப்பான், சூப்பர். இன்னும் கொஞ்ச நேரத்துல கொட்டா வைத்தா என்ன ஆக போகுது, தூக்கம் வரப்போகுது, நல்லா தூங்குறது, அவ்வளவுதான், தொழுகிறது இல்ல, படிக்கிறது இல்ல, பாத்தா அவ்வளவுதான், அப்படி கடக்க வேண்டியதுதான். அவரை ஒரு மிதி மிதிச்சா கூட என்னது எதுவும் தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. சைத்தானுக்கு என்ன, கொட்டா விட போறாரா,
சிரிப்பான், அவன் சிரிப்பான், அவனுக்கு சிரிக்கிறது உண்டு, சைத்தானுக்கும் சிரிப்பான். ஆமா, அவனுக்கு அந்த நேச்சர் இருக்கு, அல்லாஹ் படைச்சிருக்கான், அவனை சிரிக்கிறவனா படைச்சிருக்கான். அவன் யாரெல்லாம் கொட்டா விடுறாங்க அவனை படிச்சிருக்கேன், டேய் நீ கொஞ்ச நேரத்தை தூங்க போற, ஏய் பண்ணே நீ கொஞ்ச நேரத்தை தூங்க போற அப்படின்னு தூங்க, தூங்கி போயிட்டனா நல்லா தூங்கு, உன் மண்டல எதுவுமே ஏறாது. கிளாஸ் நடத்தும் போது ஏதாவது உஸ்தாத் டீச்சர் சொல்லும் போது அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்போ உங்க டீச்சருக்கு கோபம் வரும், இப்படி பாப்பாங்க என்ன இது கொட்டாகிடும், போய் மகத்தை கழுகிட்டு வா அப்படிவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்க கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க, நடத்திட்டு இருக்கும் போது கொட்டா விட்டு உள்ள இருக்கிற பல்லு நாக்கு எல்லாத்தையும் காட்டினா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன நம்ம கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கிறோம், இந்த பொண்ணு என்ன இந்த பையன் என்ன அப்படி கொட்டாடுறான் அப்படி வாய்க்குள்ள ஒரு குத்தலாம் போய் அவங்களுக்கு தேடும். ஜெய்தானுக்குன்னா ஹாப்பி, அவன் வந்து நல்ல கொட்டாய் விடு, கொட்டாய் விட்டு கொஞ்ச நேரத்துல அப்படி தூங்கி போயிரு அப்படி, ஏன்னா சோம்பேறித்தனம் வரும், கொட்டாய் விட்டா சோம்பேறித்தனம் வரும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொட்டால் வந்தா அடக்குங்கன்னு சொன்னாங்க. அப்படி ட்ரை பண்ணி அடக்கணும், அது எப்படி வாய் ஆறு திறக்கிறப்ப தக்கு வாய் திறக்க அப்படி வாய் விட்டு மூடிடும், கொட்டாது வாய் ஆறு திறக்கூடாது, கொசு கூட உள்ள போயிடும், கொசு உள்ள போயிரு, கொசு வந்து உள்ள போயிடு, எங்கடா எங்க டிஸ்டர்பா இருக்குது, இவ்வளவு ஃப்ரீடமா பறந்துகிட்டு இருந்தோம், இந்த வாய்க்குள்ள நுழைஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அது வெளிவர ட்ரை பண்ணும். அதுக்குள்ள ஒரு வாய் முன்னாடி என்னென்ன கொசு வாய்க்குள்ள இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய நபி என்ன சொன்னாங்க, உடனே வாய கை வச்சு மூட சொன்னோம், இது தடுப்பு சொன்னோம். ஏன்னா இது தடுக்கிறது கூட சைத்தானுக்கு, நாம கொட்டாவைய கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம்னு வச்சுக்கங்களேன், சைத்தானுக்கு நம்ம நபியுடைய சுன்னாவ நம்முடைய நபி நமக்கு சொல்லி கொடுத்து செய்யும் போதெல்லாம் சைத்தானுக்கு இந்த பையன் இந்த பொண்ணு கரெக்டா செய்தே நம்ம இன்னும் செய்ய முடியாது போல தெரியுது, உடனே நாம உஷாராயிருவோம், உடனே நம்ம உதவி செய்வோம், அல்ல முகத்துல தண்ணீர் போட்டுக்குவோம், தூக்கம் வரப்போதோ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடும் அப்படின்னு உஷாராயிரும். அப்போ கொட்டாவி இருந்தா சைத்தான் சிரிக்கிறான், ஹாப்பி ஆறான். இன்னும் ஒருத்தவங்க சுபுக்கு எல்லாம தூங்குனாங்கன்னா சைத்தான் அவங்க காதுல காதுல ஒண்ணு கடிச்சிடறான், ஆமா யூரின் போறான். இதுல இருந்து தெரியுதா அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க சைத்தான் யூரின் போறான்னு, அது கூட அவனுக்கு போற தெரியும், அவனுக்கும் போறவன் தான், ஆனா நமக்கு தெரியறது இல்ல, அதனால ஈரம் எல்லாம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து நம்ம அம்மா கொஞ்சம் தண்ணி தெளிச்சா மட்டும் அப்படி ஈரம் அப்படின்னு அழுகிறது கத்துறது அப்படி குப்புறப்படுத்துக்கிறது இதெல்லாம் செய்யறவங்க இருக்கிறாங்க சரியா. ஆனா சைத்தான் நல்லா சுபுக்கு நீங்க எல்லாம தூங்குனீங்கன்னு நல்லா யூரின் அடிச்சுட்டு போயிருவான், நாம நினைப்போம் நல்லா கிளீனா இருக்கு, நான் ரொம்ப ஐ எம் வெரி கிளீன் அப்படின்னு, நான் குளிச்சேன் அப்படின்னு, என்ன குளிச்சாலும் சைத்தான் யூரின் அடிச்சுட்டா அதுக்கெல்லாம் முடியல, அதுக்கெல்லாம் தண்ணி ஊத்திலாம் கழுவ முடியாது, அது நமக்கு தெரியல அவ்வளவுதான். ஆனா சைத்தான் ரொம்ப ஹாப்பி ஆயிருவான். ஆமா, அப்ப சைத்தா இருக்கானே இப்படி நம்முடைய லைஃப்ல காலு கண் விழிக்கிறதுல இருந்து கண்ணை தருகு, கண்ணை திறந்து நம்ம சுபுக்கு எழுதுறதுக்கான ட்ரை பண்றோம், அந்த டைம்ல இருந்தே சைத்தான் டார்கெட் பண்றான் நம்ம, ஓ இந்த பையனை, ஓ இது இவங்களை வந்து எப்படியாவது தொலைவிடக்கூடாது ட்ரை பண்றான். அதுக்கு பிறகு சரி அதே மீறி எழுந்துட்டோமா அவன் ஃபெயிலியர், அவன் வந்து அவ்வளவா தோத்துட்டான், தோத்துட்டு அப்போ ஃபாலோ பண்ணுவான், எப்படி முன்னாடி வர பார்ப்பான், முன்னாடி வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ண பார்ப்பான், அப்ப நமக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவான், அல்லது ரைட் சைட்ல வருவான், லெப்ட் சைட்ல வருவான், இப்படி நம்ம சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பான். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏன்னா சைத்தான் மனுஷன் வந்து அதன் மூலமா நடக்கும், சில நேரத்துல சைத்தான் ஜின்னு தான், ஆனா ஒரு மனுஷனை கெடுக்கிறதுக்கு அவன்கிட்ட வந்து அவன் வழியா நம்மிடம் வந்து பேசிட்டு இருப்பான் மனுஷன் மூலமா, ஏன்னா அவன் மனுஷன் தான், ஆனா இந்த பையன் அல்ல இந்த பொண்ணு அவங்க மனுஷனா இருந்தாலும் சைத்தான் அவங்க மைண்டுக்குள்ள அவங்களுக்குள்ள கெட்ட விஷயங்களை போட்டு அதன் மூலமா நம்மை கெடுக்கிறதுக்கு, இப்போ மதரசாவுக்கு மஸ்ஜிதுக்கு கிளம்பி வரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக வரும் அப்படின்னா சைத்தா இன்னொரு ஃப்ரெண்டு அல்லது யாரோ ஒரு ஃப்ரெண்ட் அப்படி வந்துட்டு வா நம்ம போகலாம் நம்ம வேணாம் இன்னைக்கு வந்து கட்டடிச்சிரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சைத்தா என்ன செய்வா அந்த மனுஷன் வழியா வந்து கட்டடிச்சிடலாமா அப்படின்னு, உடனே கட்டடிச்சிடலாமா அப்படின்னு, அப்புறம் இன்னொரு சைத்தா வரும் நீங்க கட்டடிக்க போறீங்களா நானும் வரட்டுமா அப்படின்னு, இப்படியே சைத்தான் கெடுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாமோ செய்துகிட்டே இருப்பான், அது அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி செய்வான் சைத்தான்,
அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி. ஒருத்தவங்க வயசானவங்க இருக்காங்களே அவங்கள கெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வேற டெக்னிக் தெரியும். இவங்க வயசானவங்க, இவங்களை எப்படி கெடுக்கலாம்? ஊர்ல இருக்கிற எல்லா பலா எல்லா விஷயங்களை எல்லாம் பேசட்டும், சும்மா தேவையில்லாத பேசிக்கிட்டு எந்த நன்மையும் இருக்காது. அது தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க வச்சு அவங்க நேரத்தெல்லாம் வீணாக்குவான் ஷைத்தான். ஏன்னா அவங்க ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க, வயசாயிருச்சு அப்படின்னா தேவையே இல்லாத பேசிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். அப்ப ஷைத்தான் அவங்கள அப்படி கெடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்ப ஷைத்தான் இப்படி எல்லாம் செய்யறாடே. அப்ப அல்லாஹ்ட்ட அப்படி பாதுகாப்பு கேட்டுக்கிட்டு அல்லாவின் பக்கம் திரும்பிட்டோம் அப்படின்னா முதல்ல அல்லாவுக்கு ஒபே பண்ணும், அப்பதான் பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப என்ன செய்யணும்? முதல்ல ஹராம் எதுவோ அதை விட்டுறணும், தப்பு எதுவோ விட்டுறணும். ஏன்னா தப்பு செய்ய வைக்கிறது ஷைத்தான் தானே. நாம அந்த தப்பை விடும்போது, அல்லாவுக்கு பயந்து விடும்போது ஷைத்தானுக்கு தோல்வி, அதாவது அவன் தோத்து போயிடுவான். நாம இப்படி நினைச்சோம், இவனை கெடுத்துடலான்னு, இவன் வந்து செய்ய மாட்டேன், அல்லாஹ் ஹராம் ஆக்கியிருக்கான், அல்லாஹ் தப்பு சொல்லியிருக்கானே, நான் செய்ய மாட்டேனே அப்படின்னு இந்த பையன் தெளிவாயிட்டானே, இந்த பொண்ணு தெளிவா இருக்காளே, அப்போ அவனுக்கு கஷ்டமா இருக்கும். என்ன செய்யறது தெரியலையே, அவன் வேற ஒண்ணு செய்யலாமா அப்படின்னு யோசிப்பான். அதுக்குள்ள நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு கேட்டுட்டோம்னா வச்சுக்க, அல்லாஹ் நம்ம பாதுகாத்துருவோம். அப்போ ஷைத்தான் அங்க தோத்து போயிடுவான். இந்த மாதிரி நம்மளை லைஃப்ல பல நேரத்துல பாதுகாப்பு கேட்டுக்கணும். அதனால சொன்னேன், சாப்பிடும்போது கூட அல்லாட்ட பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு சாப்பிட்டானா அந்த சாப்பாடுடைய எனர்ஜி பவர் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா அவனுக்கு கிடைக்கும், அவன் இன்னும் பவர்ஃபுல்லா ஆயிடுவான், இன்னும் நிறைய நம்ம கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான், நமக்குள்ள இருந்து தூண்டிக்கிட்டே இருப்பான். இன்னொன்னு இருக்குது, சாப்பிட்டது யூரினா ஒண்ணுக்கு ரெண்டு கா வெளியே போகுது நம்முடைய உடம்புல இருந்து, சரியா? அந்த போகிற இடத்துல ஷைத்தான் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பலர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அதுவும் ஆம்பளை ஷைத்தான் பொம்பளை ஷைத்தான் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஷைத்தானுக்கு அசுத்தமா அசிங்கமா உள்ள இடம் பிடிக்கும், அந்த மாதிரி இடத்துல குடியேறிடுவான், வெயிட் பண்ணுவான். அப்ப அங்க கூட விடமாட்டான், நம்ம ட்ரை பண்ண பார்ப்பான். அதனாலதான் நாம ஒரு பாத்ரூம் ஒரு டாய்லெட் அதுக்குள்ள போகிறோம்னா அதுக்கு முன்னாடியே அல்லாஹ்ட்ட பாதுகாத்துடும். அல்லாஹு இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயித். நாம கேட்கணும், அப்ப அல்லாஹ்வோட நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கிறோம். பாருங்க எப்படி பாதுகாப்பு கேட்கிறோம், நாம ஷைத்தான் விட்டு தான் பாதுகாப்பு கேட்கிறோம், அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். பொதுவா இங்க அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுவோம் இல்லையா, அதையே இன்னும் அல்லாஹ்வுடைய நபி வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்மா அப்படின்னா யா அல்லாஹ், அல்லாஹுவே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறோம். உள்ள போய் சொல்லக்கூடாது, ஏன்னா உள்ள பாத் டாய்லெட்டுக்குள்ள போய் அந்த இடம் அசிங்கமான இடம், நம்ம எவ்வளவு தூரம் கிளீனா வச்சுக்கணும், கிளீனா வச்சுக்கணும். இருந்தாலும் அந்த இடம் நம்முடைய யூரின் நம்முடைய டூ பாத்ரூம் இது போறது அந்த இடம். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பேர் சொல்லக்கூடாது. அதனால அசிங்கமான இடத்துல நாட்டம் உள்ள இடத்துல கிளீன் இல்லாத இடத்துல நம்ம அல்லாஹ்வுடைய பேரை சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய நேம்ஸ் அல்லாஹ்வுடைய பியூட்டிஃபுல் நேம்ஸ் அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அதுல அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் நேம். அப்ப அல்லாஹ்வுடைய பேர் ரொம்ப புனிதமானது, அதாவது ரொம்ப பரிசுத்தமானது. அல்லாஹ்வுடைய பேர் இந்த மாதிரி இடத்துல சொல்லக்கூடாது. அதனால வெளியில இருக்கும் போதே உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம அல்லாஹ்வே யா அல்லாஹ் இன்னி நிச்சயமா நானு, அதான் அர்த்தம், நிச்சயமா நானு இன்னி அஊது பிக்க. இங்க அஊது பில்லாஹி படிச்சோம்ல, அஊது அதே அஊதுதான், அஊதுதான். இங்க பில்லாஹிக்கு பதிலா நம்ம இங்க துவா கேட்கறதுனால அல்லாட்ட தான் டைரக்டா பேசுறோம். அல்லாஹும்ம யா அல்லான்னு சொல்லிட்டோம்ல, அப்ப நீனே அல்லாட்ட சொல்லலாம். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க பில்லாஹி இல்ல பிக்க, அதாவது உன்னை கொண்டு உன்னிடம் தான் அல்லாஹ் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்றோம் நம்ம. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அர்ஷுக்கு மேல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன், எல்லா உலகங்களை படைத்தவர் அல்லாஹ், அவன் அர்ஷுக்கு மேல இருக்கிறான். அப்ப அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுதி. இங்க பாருங்க, மினஷ் ஷைத்தான், சரியா, மினஷ் ஷைத்தான் இரஜி இங்க சொல்றோம். இங்க பாருங்க, மினல் ஹுபுதி வல் ஹபாயிதி. அப்போ ரெண்டு கூட்டத்தை விட்டு அல்லாட்ட பாதுகாக்கிறோம். அவங்க ரெண்டு பேருமே என்ன, ஜின்கள் தான், ஷைத்தான்கள் தான். ஆனா எப்படிப்பட்ட ஷைத்தான்களா? மினல் ஹுபுத் வல் ஹபாயிஸ், அதாவது
கெட்ட நமக்கு தீமை செய்யக்கூடிய ஆம்பளை சைத்தான் பொம்பளை சைத்தான் ரெண்டு சைத்தான்களை விட்டு அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்னு கேட்கிறேன். அப்ப இதுல இருந்து தெரியுது ஜின்கள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஜின்கள் இருக்காங்களே சைத்தான்கள் அவங்கள மேல் இருக்கிறாங்க என்ன ஆம்பளைங்களும் இருக்கிறாங்க அது ஃபீமேலும் இருக்கிறாங்க பொம்பளைங்களும் இருக்கிறாங்க. அப்ப இந்த ரெண்டு பேருமே எங்க இருக்கிறாங்க அப்போ பாத்ரூம்ல இருக்கிறாங்க ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நாம அவங்களுக்கு பயப்படலாம் தேவையில்லை அல்லாட்ட பாதுகாப்பு தேடிட்டோமா அதை பத்தி நம்ம கவலைப்படுத்தவில்லை. சைத்தான் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அல்லாஹ் பக்கம் நின்றுட்டோம் ஒண்ணு பண்ண முடியாது. அவனா அப்படி என்ன குட்டி கண்ணு அடிச்சாலும் சரி என்னதான் சுத்தி சுத்தி வந்தாலும் சரி என்னதான் ஜம்ப் பண்ணி நம்ம முன்னாடி வந்தாலும் சரி என்னதான் ரைட் சைட்ல வந்தாலும் லெப்ட் சைட்ல வந்தாலும் முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் எங்கதான் சுத்தி சுத்தி வந்தாலும் சரி சைத்தான் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனால் நம்ம அவன் தொடவே முடியாது. ஆமா ஆனா நம்ம அல்லாட்ட பாதுகாப்புட்டு அல்லாஹ் பக்கம் இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொல்றேன் அழுவுது அப்படின்னு இருக்குல்ல ஆக்சுவலி பார்த்தா ரெண்டு அர்த்தம் இருக்குது அழுவுது அப்படின்னா டூ மீனிங்ஸ். முதல் அர்த்தம் நான் முன்னாடி சொல்லிட்டேன் அதுதான் அல்லாஹ்வே உன்னிடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கறதுதான் அழுவுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும் நமக்கு யாரை விட்டு சைத்தானை விட்டு. அப்ப முதல்ல அர்த்தம் அது அழுவுதுன்னா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு. இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பியூட்டிஃபுல் அர்த்தம் என்ன தெரியுமா இப்போ ஒரு எலும்பு இருக்கு எலும்பு நம்ம சாப்பிடுற எலும்புன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம ஒரு கறி சாப்பிட்டு இருக்கிறோம் எலும்பு துண்டு வருது அதுல எலும்புல என்ன கறி இருக்குது ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க அதை விடுவீங்களா விட மாட்டீங்க அப்படியே அதை எடுத்து அதுவும் சிக்கன் சிக்கி ஃபையா இருந்தா அப்படியே அதுவும் சாப்பிடுறப்ப அல்லாஹ் தஆலா அதுல ஒரு பெரிய டேஸ்ட் வச்சிருக்கான் சரியா. இந்த எலும்புல இருக்கிற இந்த பீஸ் கடைசியில கொஞ்சமா ஒட்டிட்டு இருக்குன்னு வைங்களேன் அதை கூட நல்ல டேஸ்டா இருக்கிறது விடுவாங்களா அதை யாரும் நல்லா கரண்டி உரண்டி கடைசியில பார்த்தா என்ன வெறும் எலும்பு கூட இருக்குது ஒண்ணுமே ஒட்டிரல நாய் பார்த்துச்சுட்டு வச்சுக்க வெளியே நாய்கள் இருக்குல்ல வந்து குப்பையில வந்து ஏதாவது இருக்கிறாரு கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னு எதையுமே விட்டு வைக்காம சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும் இன்னும் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் நல்ல எலும்புல ஒண்ணு விடமா கடைசியில அது வெறும் எலும்பு எலும்புல கொஞ்சம் கூட சதைய வைக்காம கொஞ்சம் கூட கறிய வைக்காம சாப்பிடுறவங்களுக்கெல்லாம் நீதான் சாப்பிட்டியா நீதான் சாப்பிட்டியா எலும்புல ஒன்னா இறக்க வச்சியா ஒண்ணுமே வைக்கலையே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தெருத்துவா அலைகிறேன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நாய் நவன் காட்டிருது சரிங்க பார்த்தா பாவம் அது வந்து அல்லாஹ் அதுக்கு அதுவும் அல்லாஹ் படைச்சிருந்தேன் சரியா நாமெல்லாம் கொடுக்கல அது ஒரு விஷயம் ஆனா அது உஷாரா இருக்கணும் சரியா. இப்ப கவனிங்க ஒரு எலும்பு அந்த எலும்பு துண்டுல கடைசியில கறி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குதுல்ல அப்படி அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க கறிய நல்லா அப்படி ஒரு கறி கடிச்சு சாப்பிடறோம்னு சொல்ல அப்போ இந்த கறி எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குதோ எலும்புல அது போல அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கறதுக்கு அல்லாருமே ஒட்டிட்டு கிடக்கிறது அதான் அல்லா என்னை காப்பாத்து அல்லாத உன் பக்கம் தான் கிடக்குறேன் நீ காப்பாத்தினால என்னை முடியும் இல்லாட்டி வேறு யாரும் என்னை காப்பாத்த முடியாது அவன் அல்லா நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன் நான் உன் பக்கமே இருக்கிறேன் உன் பக்கமே ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் நானே ரொம்ப கஷ்டத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஒருத்த வந்து அல்லாவுடைய பாதுகாப்புக்காக அப்படி தொங்கிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிற நிலைமை இருக்குல்ல அந்த கண்டிஷனை அப்படிங்கிற வார்த்தை சொல்லு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது இந்த மீனிங் பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல ஓடி போய் அல்லாட்ட அல்லாஹ் என்னை காப்பாத்தல்ல அப்படின்னு கேக்குறோம்னா
அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி ஒரு எலும்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சதை மாதிரி, ஒரு கரித்துண்டு மாதிரி, நம்ம அல்லாஹ்வும் பக்கம் பாதுகாப்புக்காக நம்மை அவன் காப்பாற்றுறதுக்காக ஒட்டிக்கிட்டே இருக்கிறோம் தான். இப்போ நம்ம பாத்ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுமே இன்னி அஊது பிக்க, அல்லாஹ்வே நிச்சயமா நான் உன்னை கொண்டு பாதுகாத்துறேன் அப்படின்னா என்ன, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அல்லாஹ்வுடன் தான் பாதுகாப்பு இருக்கு நம்பி, அல்லாஹ் என் மேல நீ கருணை காட்டு, என்னை காப்பாத்து, நான் கஷ்டத்துல இருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்ற மாதிரி தான். அல்லாஹ்வுமே இன்னி அஊது பிக்க மின் அல் ஹுமுஸி வல் கபாயிஸ், அதாவது கெட்ட ஆம்பளை ஒம்பளை சைத்தான்கள், அதான் ஹுபுஸ் கபாயிஸ், அவங்களை எல்லாம் விட்டு என்னை காப்பாத்து. ஏன்னா சைத்தான்கள் பாத்ரூம்ல இருப்பாங்க. அதனால தான் ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு லெட்டின அசிங்கமா சரியா தண்ணி ஊத்தாம ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு அந்த லெட்டின்ல அந்த வீட்டுல சைத்தான் ஸ்டே பண்ணுவான், தங்கிக்கிட்டு இருப்பான். ஈவன் லெட்டின் மட்டும் இல்ல, வீட்டுல ரொம்ப அழுக்கு, அழுக்கு துணியை கழட்டி போடுறது, அதுவா ரொம்ப நாள அழுக்கு கணக்குது. இந்த மாதிரி இன்னும் சில இருக்கிறாங்க, ட்ரெஸ் ரொம்ப அழுக்காயிருச்சு, நாத்து அடிக்குது, அந்த நாத்தத்தோடயே இருக்குது. நோ, அப்படியெல்லாம் இருக்கிறவங்கள அவங்ககிட்ட சைத்தான், சைத்தான் அவங்கள வந்து தூண்டுவாங்க. சில இருக்கிறாங்க ரொம்ப தப்பு, அவங்க யூரின் போவாங்க, கிளீன் பண்ண மாட்டாங்க, ட்ரெஸ்லேயே பட்டிருக்கும், அப்படியே அலட்சியமா இருப்பாங்க, அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க, சைத்தான் அவங்க கூடவே இருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அசுத்தமா இம்பியூரிட்டியா நஜீஸோட ஒருத்தவங்க இருக்கிறாங்களோ, அல்ல ஒரு வீடு அப்படி வச்சிருக்கிறாங்களோ, அவங்க வீட்டுல சைத்தான் நல்லா ஹாய் அப்படியே தங்கிருக்கும், அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இந்த வீடு நல்லா அசிங்கமா இருக்குது, அழுக்கா இருக்குது, நம்ம நல்லா ஹாப்பியா இங்க இருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு பிடிக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுக்கு எப்பவுமே பிடிச்சது என்னன்னா சுத்தமா இருக்கிறது, சைத்தானுக்கு எப்பவுமே பிடிச்சது என்னன்னா அசுத்தமா இருக்கு, அதாவது சுத்தம் இல்லாம இருக்கிறது, சுத்தம் இல்லை அப்படி இருக்கிறது. அப்ப அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இதுக்கெல்லாம். அப்ப நாம ரொம்ப எச்சரிக்கை, ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்மளுடைய பாத்ரூமுக்கு போறோம் டாய்லெட்டுக்கு போறோம்னா நல்லா கழுவிட்டு வரணும், தண்ணி நல்லா ஊத்திட்டு வரணும். சிலர் சரியா சோம்பேறி சோம்பேறி இருக்கிற தண்ணீரை நல்லா எடுத்து ஊத்துற கூட சோம்பேறி, அவங்க போயிட்டு வந்த பிறகு அவங்க போனதெல்லாம் அப்படியே இருக்கும், தண்ணி ஊத்தல அப்படி இருக்கும். அம்மா சொல்லுவாங்க தண்ணி ஊத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அவங்க இப்படி வீடு இப்படி இருக்குதே அப்படின்னு கவலைப்படுவாங்க. ஆமா, சில மஸ்ஜிதுக்கு வருவாங்க அல்லது ஸ்கூல்ல அந்த பாத்ரூம் நாஸ்தி அசிங்கப்படுத்தி அந்த பக்கமே போக முடியாது, நாத்தம், நாத்தத்திலே நாத்தம் அப்படி. நோ, இதெல்லாம் சைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படி எல்லாம் இருந்தா சைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப கிளீன்னஸ் இருந்தா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், கிளீன் இல்லாம இருந்தா சைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வெறுமனே நாம வந்து சும்மா நம்ம இருக்கிற இடத்தை கிளீன் பண்றது அல்லது நம்மளுடைய டிரஸ் கிளீனா வச்சுக்கிறது அதுல மட்டும் இல்ல, நம்மளுடைய மனசு கிளீனா இருக்கும், மனசுல கெட்ட எண்ணெல்லாம் இருக்கக்கூடாது, மத்தவங்க நாசமா போடும், மத்தவங்களுக்கு இருக்கிறது இல்லாம போயிடணும், பொறாம அல்லது பேக் பைட்டிங், வாய் கிளீனா இல்ல, பொய்யா வர்றது, எல்லா பொய் இருக்குது வாயில, அப்ப அது கிளீனான வாய் இல்ல, அதுக்கு நல்லா பிரஷ் போட்டு நல்லா தேய் 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 தேய்ச்சாலும் பொய் சொல்ற வாய், அது கிளீனான வாய் இல்ல. ஆமா, அப்போ வாய் நாக்கு கிளீனா இல்ல, பொய் புறம் பேசுறது, குறை சொல்றது, மத்தவங்களை பத்தி இல்லாத பொல்லாத பேசிட்டு இருக்குது, டைம் அதுல வேஸ்ட் பண்றது, திட்டுறது, அசிங்கமா பேசுறது, மத்தவங்கள அந்த மாதிரி பேசுறது, இதெல்லாமே இதெல்லாம் சைத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பேசு, சூப்பரா பேசு, இப்படி பேசுனாதான் நீ கடைசியில் நரகத்துக்கு போவ அப்படின்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான், ஓ சூப்பர் சூப்பர், இவங்க எல்லாம் நரகத்துக்கு போனா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் செய்யும் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறான், இதெல்லாம் விட்டு நீங்க விட்டுடுங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, ஹராமானதை செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மை கூப்பிடுறான், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றான், அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால இந்த ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்க சொல்றான். அப்போ இந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன், இவனுடைய ஹெட் ஷைத்தான், ஷைத்தான் என்ன அர்த்தம் தெரியுமா, ஷைத்தான் அப்படின்னா தூரமானவன் அர்த்தம், ரொம்ப தூரமாயிட்டான். ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய கருணை அவனுடைய மெர்சி அவன் அதை விட்டு அவன் தூரமாயிட்டான், ஏன்னா அல்லாஹ்வுடைய அடிச்சு துரத்திட்டான், அவனை தூக்கி வீசிட்டான்,
ஏன்னா அவன் அல்லாவுக்கு பிடிக்காத செய்தான், அல்லாவுக்கு பிடிக்காத பேசினான், அவன் ரொம்ப கர்வான், ஆணவம், பெருமை, அந்த பெருமை அடிச்சு பேசினான். சைத்தான், அவன் தான் இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்ச முதல் நபி, அவன்தான் முதல் மனுஷன், நம்முடைய தந்தை, ஃபர்ஸ்ட் ஃபாதர், அவங்கதான். அவங்கள இருந்தா எல்லாரையும் அல்லாஹ் படைச்சிருக்கான். அவங்க அல்லாஹ் படைச்ச பிறகு எல்லா மலக்குகளுக்கும் சொன்னா ஆதமுக்கு சஜிதா செய்யுங்க. அப்போ இந்த இப்லீஸ் இருக்கானே, இவன் மலக்குகளோட தான் இருந்தான், அப்ப நல்லவனா இருந்தான், அல்லாஹ்தான் வணங்கிக்கிட்டு இருந்தான், அல்லாஹ் சொல்றதுதான் கேட்பான், அப்படித்தான் இருந்தான். அதனால அல்லாஹ் அவனை எவ்வளவு கண்ணியமா ரெஸ்பெக்டா வச்சிருந்தான்னா மலக்குகளோடய அவனை இருக்க விட்டுட்டான், சொர்க்கத்துல இருந்தான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம படைச்சிட்டு ஆதமுக்கு சஜ்தா செய்ய அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லும் போது அது இப்லீஸுக்கும் தான் சேர்த்து சொன்னான். இப்லீஸ் மட்டும் என்ன சொன்னானா, நான் பண்ண மாட்டேன். ஏன், எதனால பண்ண மாட்டேன் சொன்னா, யார் சொல்றது, சொல்லுங்க சொல்லுங்க. களிமண்ணால, ஆதம களிமண்ணால நீ படைச்ச, இப்லீசு நெருப்பால, வெரி குட் மாஷல்லா, நெருப்பால நீ என்னை படைச்ச, நெருப்பு மேல அப்படியே நீ மேல உயர்ந்து எரியுது, ஃபிளேம்ஸ். அப்ப நெருப்பு எரியும் போது மேல நோக்கி போகுது, மண்ணு இப்படி போட்டா கீழே போகும். அப்போ நான் பெரிய ஆளு, நான் போய் எதுக்கு ஆதம் சரியா செய்யணும், நான் பண்ணேன் மாட்டேன், நான் பெரிய ஆளு அப்படின்னு சொன்னான். இதுக்குத்தான் அல்லாஹ், நீ நான் சொல்ற செய்ய மாட்டியா, நீ இங்க இருந்து உன்னை துரத்துறேன், நீ கீழே போயிடு, பூமிக்கு போயிடு அப்படின்னு துரத்தி விட்டான். அப்படியே அவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு, ஆதம் மேல வந்து கோபம் வந்துச்சு. ஆதம்னாலதான் நாம இப்படி ஆயிட்டோம், நம்ம சொர்க்கத்துல எல்லாம் இருந்தோம், மலக்களோடு இருந்தோம், இப்படி நம்ம ஆக்கி இப்படி ஆனதுக்கு ஆதம் தானே காரணம். அப்ப ஆதமுடைய பிள்ளைங்க எல்லாரையும் நமக்கு எடுக்கணும், இவங்க எல்லாம் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அப்ப அல்லாஹ் நீ என்ன செய்யுமோ செய், ஆனா யாரெல்லாம் என்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறாங்களோ, என்னை மட்டும் வணங்குறாங்களோ, நான் சொல்றதை மட்டும் செய்யறாங்களோ, அவங்கள உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, நீ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்படித்தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம அல்லாஹ் பக்கம் பாதுகாப்பு கேட்டு இருந்தோம், அல்லாஹ் சொல்றபடி நடந்தோம்னா ஷைத்தான பத்தி நம்ம பயப்படவே தேவையில்லை, சரியா? நம்ம அல்லாஹ் நம்ம காப்பாத்த போறோம், அதனாலதான் அல்லாஹோட தூக்கி வீசிட்டான், எரிஞ்சிட்டான் இல்லையா, அதனாலதான் ரஜீம்னு சொல்றோம். மினஷைத்தான் ரஜீம்னா விரட்டப்பட்ட, எடுத்து எரியப்பட்ட ஷைத்தான் அர்த்தம். அந்த ஷைத்தானை விட்டு நம்ம பாதுகாப்பு, அழுது இல்லை, அல்லாஹை கொண்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன், மினஷைத்தான் ரஜீம், விரட்டப்பட்ட சைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சிருக்கும்ல. அப்ப நம்ம எல்லா நேரத்திலும் அல்லாஹோட பாதுகாப்பு கேட்கணும், அல்லாஹுக்கு பிடித்த மாதிரி வாழணும், ஹராமானதை செய்யக்கூடாது, ஹராமானதை பேசக்கூடாது, ஹராமானதை பார்க்க கூடாது, ஹராமானதை கேட்கக்கூடாது, ஹராமானதை தொழக்கூடாது, ஹராமான இடத்துக்கு போகக்கூடாது. இது எல்லாத்தை விட்டு விலகிடணும். எல்லாத்த விட பெரிய பவர் ஷிர்க், என்ன அல்லாஹுக்கு இணையா, அல்லாஹுக்கு சம்மா வேற யார்கிட்ட துஆ கேட்கறது, வேறு யாருக்காவது அடுத்து பழியிடுறது ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில ஒருத்தர் இந்த மாதிரி ஷிர்க்கு செய்துட்டு அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டு அப்படியே மூத்தாயிருந்தாருன்னா அல்லாஹ் நாளைக்கு அவங்க மன்னிக்கவே மாட்டான், நரகத்துக்கு நிரந்தரமா அனுப்பிடுவான். ஜன்னா இல்ல, அவங்களுக்கு ஜஹன்னம், நரகம் மட்டும்தான். அப்ப ஷைத்தான் இந்த உலகத்துல நிறைய பேருக்கு எடுக்கிறது ஷிர்க்கு செய்ய வச்சு எதையாவது வணங்கு, அல்லாஹ் மட்டும் வணங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே முஸ்லீம்களா இருந்தா அல்லாஹ் மட்டும் தான் வணங்குறேன்னா, நீ இதை செய்ய இந்த பாவத்தை பண்ணு, நம்ம தூண்டிக்கிட்டே இருப்பான். நாம தான் எச்சரிக்கை, அல்லாட்ட பாதுகாப்பு கேட்டு நம்ம உஷாரா அல்லாவின் பக்கம் தான் நிக்கணும், அல்லாவோட உதவி கேட்கணும், அல்லாவுக்கு பிடிச்சதான் செய்யணும், ஹராம் அதை விட்டு விலகணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், நான் பேசுறதுல புரிஞ்சா மாஷா அல்லாஹ். இப்ப லாஸ்ட் ஒரு தடவை திரும்ப சொல்லுவோம், இப்ப நான் சொல்றேன், ரிப்பீட் பண்ணுங்க. من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.
இனிமேல் இன்ஷால்லா இந்த துவாவை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே அல்லாஹ்வின் பக்கம் பாதுகாப்பு கேட்டு இருங்க. அதிகம் ஆயத்துல் குர்சி ஒதுக்கிங்க, குல் சூராக்கள் ஒதுக்கிங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த துவா இந்த சூராக்கள் அதிகமதிகமா ஒதுக்கிங்க. நைட்டு படுக்கும் போது ஓதிட்டு உடம்பெல்லாம் தடவிட்டு படுங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். சைத்தான பத்தி நம்ம பயப்படவே தேவையில்ல, ஜின்களை பத்தி ஒன்னும் பயப்படவே தேவையில்ல. இந்த ஒரு இதை சொல்லியே நம்ம இந்த உலகத்துல எல்லா சைத்தான்களையும் நம்ம சமாளிக்க முடியும், ஏன்னா அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், இதோட நான் முடிக்கிறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ், எப்பவுமே தவறாம உங்களுக்கு டைம் இருக்கும்னா காலையில நேரடியா லைவ்ல வந்து 6:15 or 6:30 வாவ் அகாடமி, WOW வாவ் அகாடமி, ACADEMY அகாடமி, அந்த யூடியூப் சேனல்ல உங்க அம்மா அல்லது உங்க அக்காட்ட சொல்லி அந்த யூடியூப் சேனல்ல கிளிக் பண்ணி அதுல வந்து லைவ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாவ் அகாடமியை. இன்ஷால்லா மத்த டைம் நீங்க அந்த நேரம் லைவ்ல வர முடியாது கூட வேற நேரத்துல அந்த வாவ் அகாடமியோட வீடியோஸ் எல்லாம் இப்ப ஈவன் நான் பேசுன இந்த வீடியோ கூட இப்ப ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அதை இன்ஷால்லா நான் அப்லோட் பண்ணிடுவேன் இன்ஷால்லா. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.